வணக்கம். இன்றைய வகுப்பு கவிதை பற்றியது. மலைபடுகடாம் என்ற சங்க இலக்கிய பாடல் பகுதி பார்க்க போறோம். இயற்றியவர் பெருங்கௌசிகனார். இந்த மலைபடுகடாம் என்ற இந்த நூலில் உள்ள நூலை பாடியவர் வந்து இரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனாருடைய முழு பெயர் இரணியமுட்டத்து பெருங்குன்றூர் என்ற ஊரைச் சேர்ந்த பெருங்கௌசினா என்பவர் அவருடைய பெயர். பாடப்பட்டவர் யாருன்னா நன்னன் வேண்மான் என்ற மன்னனை பற்றி அவர் பாடுகிறார். திணை வந்து பாடான் திணை, வழக்கம் போல திணை துறை பார்ப்போம்ல, அது மாதிரி இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. துறை வந்து ஆற்றுப்படை, பாவகை வந்து ஆசிரியப்பா என்ற பாவகை, மொத்த அடிகள் வந்து 583. இது எல்லாமே உங்களுக்கு முழு விவரமும் உள்ள இதில் இல்லை, உங்களுக்கு பாடப்பகுதி மட்டும்தான் இருக்குது, நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். பாடான் திணை என்று சொன்னால் பாடப்படுகின்ற ஆன்மாவுடைய சிறப்புகளை சொல்வது என்பதனால் இங்கே நன்னன் என்ற மன்னனை பற்றி சிறப்பு செய்திகள் இடம்பெறுகிறது நூலில். ஆற்றுப்படை என்பதற்கான இலக்கணப் பகுதியும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். பாவகையும் இது பகு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியப்பா பாடப்பகுதியையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாம். ஆற்றுப்படையில் முதல் என்ன அப்படின்னா, ஆற்றுப்படுத்துவது என்பது அதனுடைய பொருள். தொல்காப்பி என்ற இலக்கண நூல் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருமன பெறார்க்கு அறிவுரி சென்று பயனதிர சொன்ன பக்கமும் என்பது தொல்காப்பியம் சொல்லுகின்ற ஒரு இலக்கண பகுதி. இது என்ன அர்த்தம்னா, இது ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளோ விரிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, போட்டித் தேர்வானவர்களும் போகிறதுனால அவங்களும் சேர்த்தே சொல்கிறதுனால முழு பகுதியும் சேர்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. எனவே இந்த முந்தி இருந்த ஒரு கலையை வளர்க்கக்கூடிய கலைஞர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து கூத்தர்களாகவும் பாணர்கள் பொருணர் விரலி என்பவர்களாக வந்து கலையை வளர்த்த கலைஞர்கள். அவர்களை வந்து ஆற்றிலே காட்சி உரளத் தோன்றி அவங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து மன்னன்ட்ட போய் பரிசு பெற்று வாங்கிட்டு வந்துடுவாங்க, தான் பொருள். மன்னன்ட்ட பரிசு வாங்கிய இந்த கலைஞர்கள் வாங்காதவர்களுக்கு, இந்த மன்னன்டப்போ உனக்கு இந்த வழியில் போனேன்னா உனக்கு செல்வம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பரிசு கிடைக்கும் என்று அவர்களை நல்வழிப்படுத்தி ஆற்றுப்படுத்துவது வழிப்படுத்துவதுன்னு அர்த்தம்தான். இதுதான் வந்து ஆற்றுப்படைன்னு சொல்கிறது. பெற்ற பெருமனை பெறாருக்கு அறிவுரினா, பரிசில் பெற்றதும் தான் பெற்ற செல்வத்தை பற்றி பெறாருக்கு பெறாதவனுக்கு பெறுகின்ற முறையை அறிவுறுத்துவது, அறிவுரையாக சொல்லி அவனை வழிப்படுத்துவது தான் இந்த ஆற்றுப்படை. இதை தான் தொல்காப்பியம் சொல்லுகின்ற ஒரு இலக்கண பகுதி. அதே இதைத்தான் விளக்கமாக இங்கே வந்து பொருளை கொடுத்துருக்கோம். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியரும் பரிசில் பெற்று வரும்போது எதிரே பெறாதவன் வந்தால் அவனுக்கு தாம் பெற்ற பெரிய செல்வம் பற்றி அறிவுறுத்தி சென்று பரிசில் பெற உதவுவர் என்பது இந்த சூத்திரத்தினுடைய பொருள். இந்த மலைபடுகடாம் என்பது என்னன்னா ஒரு சங்க இலக்கிய நூல். எட்டு தொகை பத்து பாட்டு என்பது சங்க இலக்கியத்தின் பெரும்பிரிவு. பத்து பாட்டு என்பது பத்து நூலுடைய தொகுப்பு, எட்டு தொகை எட்டு நூலுடைய தொகுப்பு. இந்த பத்து நூல்களில் ஒன்று மலைபடுகடாம். இதற்கு மற்றொரு பெயர் உண்டு, அது கூத்தராற்றுப்படை. இந்த மலைபடுகடாம் 583 பாடல் அடிகள் இருக்கு. இதில் இதுக்கு ஏன் வந்து மலைபடுகடாம் என்ற பெயர் இருக்குது அப்படின்னு கேட்டால், மலையை வந்து யானை மாதிரி உருவம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு மலை இருக்குது, யானை மாதிரி இருக்குது அந்த மலை அப்படின்னு அவங்க ஒரு கற்பனை செய்து கொண்டு மலையில் எழக்கூடிய பல்வேறு ஓசைகளை யானையுடைய மதம் மாதிரி இருக்குது என்று விளக்கி சொல்வதனால மலைபடுகடாம், மலையில் எழக்கூடிய ஓசையை பற்றி சொல்வது தான் இந்த நூல் என்று கற்பனை நயம் வாய்ந்த பெயரும் இந்த நூலுக்கு உண்டு. ஆற்றுப்படுத்துகின்ற கூத்தன், கூத்தன் என்பது ஒரு கலைஞன். கூத்துக்கள்னா நாடகம் போல ஒரு நடித்து காட்டக்கூடிய கூத்துக கலைஞர்கள் இருந்தாங்க. அவர்கள் வள்ளலை தேடி எதிர் வருகின்ற கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தை சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று சொல்லுவது என்று கூறுவதுதான் இந்த ஆற்றுப்படையாகும். இந்த மலைபடுகடாம் நன்னன் என்ற குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டது இரணியமுட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசினார் பாடியது இந்த மலைபடுகடாம். ஆக பாட்டுடைய தலைவன் என்ன அர்த்தம்னா, இந்த பாடலை பாடக்கூடிய தலைவன். எந்த மன்னனை பற்றி இந்த நூல் பாடுகிறதோ அவர் தான் பாட்டுக்கு உரிய தலைவர். அவர் அவர் வந்து நன்னன், பாடியவர் வந்து பெருங்கௌசிகனார். இந்த நூலில் வேற என்ன இருக்கு அப்படின்னா, மலை மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்கள் தலைவனின் கொடைத்திறமும் வள்ளல் தன்மையும் புகழ்ந்து பாடுகின்ற இந்நூல் பாடல்களில் அக்கால தமிழருடைய இசை கருவிகள் பற்றியும் ஆங்காங்கே குறிப்புகள் காணப்படுகின்றன. யாருக்கு பாடுறோம்னா அவ இசை கலைஞர்களுக்கு தான். ஆனால் இசை கருவிகள் பற்றி பெருமையான குறிப்புகள் இருக்குது. நன்னனுடைய வளமையான நாட்டு வளம் பற்றி செய்திகள்லாம் இதில் இருக்குது. இப்போ பாடல் பகுதிக்கு போகிறோம். உங்கள் பாடல் பகுதி வந்து பெரிய மலைபடுகிறாமல் உள்ள ஒரு ஒரு பகுதி மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அன்று அவன் அசகி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒள் இனர் கடும்புடு மலைந்து சேர்ந்து செயலை செப்பம் போகி அலங்கு கழை நரலும் ஆறி படுகர் சிலம்படைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச்செருவின் வளம்படு நோன்தாள் மான விரல் வேள் வைரியம் எனினே நுண்மின் போல நில்லாது புக்கு கிளவிற் போல கேளாது கெழியி சேற்புலம்பு அகல
இனிய கூறி பருவு குறை பொழிந்த நெய்கண் வேவையோடு குருவு கண் எரடி பொம்மல் பெருகுவீர். இது வந்து பாடல். இந்த பாடல்ல எப்படி பொருள் பிரிக்கணும்னா, கூத்தர்கள் புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர்கள், பரிசில் பெறப்போகின்ற கூத்தர்களை காணவர்களை வளம் நிறைந்த புது வருவாயுடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெற்று வரும்படியாக ஒரு வழிபடுத்துகிறார்கள். இதுதான் அந்த பின்புலர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் பேர் பரிசு வாங்கிட்டோம், நீங்கள் போங்க, இதுதான் அதுக்குரிய வழி என்று சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அந்த பொருளை நான் எப்படி சுருக்கிங்க முதல்ல சொல்லிடுறேன்னா, மக்கள் இளைப்பாரி, நீங்கள் இளைப்பாரி பொறுமையாக இருந்து தங்கி போங்க, இரவில் சேர்ந்து தங்கிக்கோங்க, நெருப்பு மாதிரி வெளிச்சம் தரக்கூடிய பூங்கொத்துக்களை வந்து உங்களுடைய சுற்றத்தோடு சேர்ந்து தலையில் அணிந்து கொள்ளுங்கள். பிறகு அசோக மரங்களுடைய பொருத்தமான பாதை, அந்த பாதையில் சிவந்த பூக்கள் உள்ள அந்த பாதையில் போங்க. அங்கே வந்து மூங்கில்கள் ஓசை எழுப்பக்கூடிய மலைச்சரிவில் உள்ள சிற்று ஊரை நீங்கள் போய், அங்கே சின்ன ஊர் வரும், அது வந்து மூங்கில்கள் சத்தம் எழுப்பி கொண்டிருக்கிற ஊராக இருக்கும். அங்குள்ளவர்களை பகைவர்களை பொறாமல் போர் செய்கின்ற வலிய முயற்சி மானம் பெற்றுள்ள நன்னன்றே கூத்தர்கள் என்று நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நன்னன் எப்படிப்பட்டவன், பகைவர்களே இருக்கக்கூடாது என்று பொறுத்து கொள்ள முடியாமல் சண்டை போடக்கூடிய வெற்றியுடைய முயற்சியையும் மானத்தையும் உடையவன் அந்த நன்னன், அவர்களுடைய கூத்தர்கள் நாங்கள் என்று உங்களை சொல்லிக்கொண்டு நீங்கள் போக வேண்டிய பிறகு, அங்கே ஒரு வீட்டுக்குள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரியே அந்த வீட்டுக்குள்ளே போங்க. அங்கே உள்ளவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையோடு போயிட்டு அவர்களுடைய உறவினர்கள் போல நீங்கள் பழக வேண்டும். அவர்களும் உங்கள் உறவினர் போல் பழகுவாங்க. நீண்ட வழியை கடந்து வந்து அவங்களுடைய துன்பத்தை நீக்கும்படியாக இனிய சொற்களை அவர்கள் சொல்வார்கள். நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியல் தருவார்கள். தினை சோற்றையும் உணவாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக அவர்கள் வழிபடுத்துகிறார்கள். இதுதான் இந்த பாடல் பகுதி. இந்த மொத்த பொருள் இதுதான். இதை நம்ம செய்யுள்ள பொருளை பார்க்கலாம். அன்று அன்றைய நாளில் அவன் அவ்விடத்து அசகி என்ற இளைப்பாரி அல் சேர்ந்து அல்கி, அப்படின்னா இரவில் சேர்ந்து கூட்டமாக தங்கி கொள்ளுங்கள், இளைப்பாரி தங்குங்கள். கன்று எரினா கணன்று எரியக்கூடியது, ஒரு நெருப்பு வந்து எப்படி தகிக்குமோ அது போல எரியக்கூடிய கணன்று எரியக்கூடிய ஒள் இனர், அந்த பூங்கொத்துக்களை எல்லாம் சிவந்த பூக்களை எல்லாம் சுற்றத்தோடு சேர்ந்து நீங்கள் சூடிக்கொள்ளுங்கள். அந்த கடும்பொடு மலைந்து சுற்றத்தோடு சேர்ந்து, கடும்புனா சுற்றம், சுற்றத்தோடு சூடிக்கொள்ளுங்கள். சேர்ந்த செயலை செப்பம் போய் சிவந்த அந்த பூக்கள் உள்ள அந்த பாதைகளில் நீங்கள் செல்ல வேண்டும். அந்த சிவந்த பாதை பூக்கள் உள்ள அந்த பாதையில் அலங்கு களை நரலும்னா மூங்கில்கள் அசைக்கும். களைனா மூங்கில், நரலும் என்றால் ஒலிக்கக்கூடிய, அலங்கு என்றால் அசைக்கக்கூடிய, அசைகின்ற மூங்கில்கள்லாம் அசைந்து ஒலி சத்தம் வருகிறது. அந்த இடத்தில் ஆறி படுகர்னால் அருமையான அந்த வழியின் வழியாக படுகருக்கு, அந்த சிற்றூர்கள் பாதையில் வந்து நீங்கள் மலைச்சரிவில் உள்ள சிற்றூருக்கு நீங்கள் போகணும். அந்த சிற்றூர்கிறது எங்கே இருக்குன்னா, சிலம்புனா மலை, அடைந்திருந்தனா சார்ந்திருந்த, பாக்கம் என்றால் சிற்றூர். அந்த சிற்றூருக்கு நீங்கள் போங்க. அந்த இடத்துல என்ன இருக்கும், மூங்கில் ஓசை எழுப்பக்கூடிய பாதையில் மலைச்சரிவில் உள்ள சிற்றூருக்கு நீங்கள் செல்லுங்கள். நோனாச்சரிவின் வளம்படு நோன்தாள், போரை பொறுத்து கொள்ளாது, எங்கேயா பகையே இருக்கக்கூடாது என்று சண்டை போடக்கூடிய, செரு என்றால் போர் செய்யக்கூடிய, வளம்படு நோன்தாள் என்றால் வலிய முயற்சியையும், நோன்தாள்னா முயற்சி, வலிய முயற்சியை உடையவன், மானம் என்றால் மான உணர்வை உடையவன், விரல் வேல்ன வெற்றியை உடையவன் அந்த தலைவன், வெற்றி உடைய நன்னனின் கூத்தர்கள், வைரியம் என்றால் கூத்தர்கள் என்று நீங்கள் உங்களை சொல்லிக் கொள்ளுங்கள். நுண்மின் போல உங்களுடைய இல்லம்னா, இல் என்றால் இல்லம், உங்களுடைய வீடு போல நில்லாது புக்கு, வாசலில் நிற்காமல் உள்ள புகுந்து விடுங்கள், புக்கு என்றால் உட்செல்லுங்க, சென்று கிழவீர் போல உறவினர்கள் போல அவர்களை கேளாது கெழுகி, அவர்களை நீங்கள் நுழைஞ்ச உடனே அவர்களும் உங்களை உறவினர்கள் போல பழகுவார்கள், கெழியினால் உறவு கொள்வார்கள். சேட் புலம்பு, தூரமான அந்த நெடுந்தொலைவில் வந்த களைப்பு நீங்கும்படியாக, அகல புலம்புனா துன்பம், அகல என்றால் நீங்க, இனிய சொற்களை கூறி பருவு குறை பொழிந்த, பருவுனா பருத்த, பருத்த தசையை உடைய அந்த சோற்றை, குறைனா தசை, பொழிந்த பொறி, பொழிந்த பொறித்த நெய்யில் பொறித்த பருகிய கண்களை உடைய அந்த பெரிய மாமிச துண்டுகளை அவர்கள், மாமிசத்தின் பொரியலையும் திணை சோற்றை, அந்த கண்கள்னா பெரிய கண்களையுடைய சோறு, பெரிய பெரிய சோறுகளையும் வேவையுடன் வெந்த குருவு கண் இரடி பொம்மல் திணைச்சோர், பொம்மல் என்றால் திணைச்சோர், இரடி என்றால் அழகிய, குருவு கண்ண நிறமிக்க சிறந்த வெந்த சிவந்த மாமிசத்தின் பொரியலையும் திணைச்சோற்றையும் அவர்கள் உங்களுக்கு கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக அந்த சொல்லுக்கு சொல் பொருளை நாங்கள் பார்க்க முடியும்.
அது கொடுத்துருக்கோம். அசகி, இலைப்பாரி, அல்கி, தங்கி இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. பாடலின் பொருள் நன்னனை பாடி அந்த சொன்ன பொருளில் சென்டென்ஸில் தொடரில் கொடுத்துருக்கோம். நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூந்தல், பரிசில் பிறப்போ கூந்தலை காணவர்களை வளர்ந்திருந்த புது ஒருவாயுடைய சிறிய ஊரில் தங்கி உணவு பெறுவதற்காக வழிப்படுத்துதல் இதுதான் ஆற்றுப்படை. பகலில் இலைப்பாரி சென்று இறைவில் சேர்ந்து தங்குங்கள். இந்நெருப்பு போல ஒளியிருக்கின்ற பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள். சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களையுடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள். மூங்கிலுள் ஓசை எழுப்பப்படுகின்ற கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள். அங்குள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் தாங்க முடியாமல் போர் செய்யக்கூடிய வலியும் முயற்சியும் மானம் வெற்றியுடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போவது போல் அவருடைய வீட்டிற்குள் உரிமையுடன் நுழையுங்கள். உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர். நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவார்கள். அங்கே நெய்யில் இருந்த மாமிசத்தின் பொரியலையும் தினைச்சோற்றையும் உணவாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக ஆற்றுப்படுத்தி இந்த பகுதியை வந்து உங்கள் மலைபடு கடத்தில் எடுக்கப்பட்ட இந்த பகுதியை பாடலோடு பொருளையும் சேர்த்து பொருத்தமாக படித்து எழுதுங்கள். நன்றி.